கிடையாது. பட் இந்த வருஷம் மட்டும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளவு ஹைப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன டிபார்ட்மெண்ட் நான் கொஞ்சம் கூட கெஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப ரொம்ப டவுன்ல போயிட்டு இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் இத்தனை பேர் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதா. அது என்ன டிபார்ட்மெண்ட்ங்கிறது நான் இந்த வீடியோல சொல்றேன். சோ வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் சிஎஸ்ஐடி சுத்தமா இல்ல அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்னன்னு வீடியோல சொல்றேன், அதோட ரீசன் என்னன்னு சொல்றேன். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம டெபாசிட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறதா. ஐ மீன் 5000 ரூபாய் யாரு கட்டணும், எஸ்சி எஸ்டி எஸ்சி அவங்க 1000 ரூபாய் கட்டணும், மீதி இருக்க கம்யூனிட்டி பிரான்சஸ் எல்லாம் மீதி இருக்க கம்யூனிட்டி பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா 5000 ரூபாய் கட்டணும். சோ இது கட்டுறதுக்கான டைமிங் எவ்வளவு இருக்கும், கட்டினதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் எப்படி எனேபிள் ஆகும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் தெரியும். பட் இருந்தாலும் நாம வந்து ஒரு கிளியரா ஒரு விஷயம் சொல்லிடலாம் அப்படிங்கறதா இந்த வீடியோ சொல்ல போறேன். தென் குறைந்தபட்சம் நான் எவ்வளவு காலேஜஸ் ப்ரோ போடணும் அப்படிங்கறதா, நான் எவ்வளவு வேணா போட்டுக்கலாம் பட் அட்லீஸ்ட் இவ்வளவாவது போடுங்க அப்படிங்கிறதுக்கு. அது என்ன, எந்தெந்த கவுன்சிலிங் ரவுண்ட்ல எந்தெந்த ரேங்க்ல இருக்க பசங்க எந்த மாதிரி எல்லாம் போடணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கேன். சோ வீடியோவை கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் ஃபாஸ்டா ஃபில் ஆச்சு அப்படிங்கறதான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐ திங்க் சோ சிஎஸ் இருக்கும் ஐடியா இருக்கும்னு நினைச்சேன் முதல்ல. இன்னும் உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சு நீங்க எனக்கு கேட்டீங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி ஒரு சில பேர் தெரியும் இந்த மாதிரி கவுன்சிலிங் செக்ஷன்ல வேலை செய்யறவங்க, அது யாரும் நான் சொல்ல விரும்பல. சோ அவங்க கிட்ட நான் வந்து வேணுங்கிற மாதிரி மாத்தி மாத்தி கேட்டு 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 அவங்க வாயிலிருந்து வர வச்சுட்டேன் அந்த விஷயத்த. என்னன்னு பார்த்தோம்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஃபர்ஸ்டா ஃபில் ஆயிருக்கு, அதாவது 100% ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காலேஜ்ல மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 10 சீட்டு தான் எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னா அந்த 10 ஃபில் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் செகண்டா ஃபில் ஆகுறது என்னன்னு பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஸோ அதுதான் வந்து செகண்டா வந்து ஹையஸ்ட் ஃபீல்டுன்னு சொல்றாங்க. தென் தேர்ட் ஃபீல்டு வந்து ட்ரிபிள்இ. எனக்கு ஒரு பெரிய கேள்வி, சிஎஸ்ஐடி தான் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, பட் எல்லாரும் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ட்ரிபிள்இ பக்கம் விழுந்திருக்காங்க. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா ஐ டோன்ட் நோ எப்படி எந்த ஒரு விஷயத்த வச்சு எடுத்தாங்கன்னு தெரியல. சிஎஸ் அண்ட் ஐடி தான் வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. அண்ட் தென் மெக்கட்ரானிக்ஸ் அந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரிபிள்இ கூட ஃபில் ஆயிருந்தா கூட கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இவிகல்ஸ் எல்லாம் வருதுன்னு நினைக்கலாம். பட் மெக்கானிக்கல் ஃபீல் ஆனது கொஞ்சம் ஒரு எனக்கு ஒரு மாதிரி என்னடா எல்லாமே மாறுது அப்படிங்கிற மாதிரி. சோ தலையெல்லாம் வரும் போல காத்திருந்து பார்த்தாதான் தெரியும். அண்ட் தென் செகண்டா என்ன விஷயம் பார்த்தோம்னா டெபாசிட் பத்தின விஷயங்கள், அதாவது 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணும், 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணும். 1000 ரூபாய் பண்ண வேண்டியங்க எஸ்சி எஸ்டி அண்ட் எஸ்சிஏ கேட்டகரியில இருக்கிறவங்க 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் ஆகும். தென் மீதி இருக்கிறவங்க எல்லா கம்யூனிட்டியும் பிசி பிசிஎம் எம்பிசி ஓசி இந்த மாதிரி இருக்க எல்லாருமே வந்து 5000 ரூபாய் வந்து கட்டினா மட்டும்தான் கவுன்சிலிங் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். அது எப்ப கட்டணும்னு பார்த்தோம்னா இன்னைக்கு காலையில ஸ்டார்ட் ஆகுதுன்னா நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள கட்டி ஆகணும், அதாவது 6 மணிக்குள்ள. வெறும் 2 நாள் தான் டைம். பட் அந்த டைம் எப்பங்கிறத கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும். சோ 2 நாளுக்குள்ள 5000 ரூபாய் கட்டணும்னா சீக்கிரம் எல்லாரும் 5000 ரூபாய் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற விஷயம் தான் நான் சொல்றது. தென் ஆன்லைன் பேமெண்ட்லயும் நீங்க பண்ணலாம், இல்லாட்டி டிடி எடுத்து கொடுக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட் பண்ணோம்னா உங்களுக்கு டெபிட் கார்டு வேணும், அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஜிபே போன்பே அந்த மாதிரி பேடிஎம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்கௌண்ட் இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து பண்ண முடியும். இல்ல எங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா டிடி எடுத்து கொடுக்கலாம். பேங்க்ல போய் என்ன யாருக்கு டிடி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயம், சோ அதை பத்தின விஷயங்களுக்காக நான் ஒரு வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ அதை பாத்துட்டு வாங்க. அது கம்ப்ளீட்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் சொன்ன ஒரு விஷயம் தான். சோ வந்து கரெக்டா அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு விஷயத்துக்கு டிடி எடுத்து கொடுத்தீங்கன்னா 5000 ரூபாய் கொண்டு போய் பக்கத்துல இருக்க டிஎஃப்சி சென்டர் கொடுத்தீங்கன்னா தென் வந்து அவங்க வந்து பணத்தை கட்டி கவுன்சிலிங் போட்டு கொடுத்துருவாங்க. இது எல்லாம் 2 நாள்குள்ள பண்ணியாலும் சோ கொஞ்சம் ஃபாஸ்டா இருங்க, அப்பதான் கவுன்சிலிங்குள்ள ப்ராசஸ் நம்ம பண்ண முடியுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல முக்கியமா ஒரு சில விஷயங்கள், தமிழ்நாடு கவர்மெண்டே வந்து அதாவது டிஎன்இஏவே வந்து தம்பி நீங்க சாய்ஸ் பில்லிங் போடுறீங்க, போடும்போது கொஞ்சம் அதிகமா போட்டு விடுங்க, அப்பதான் வந்து ஒரு நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். மினிமமா ஒரு 45 போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. 45 டிபார்ட்மெண்ட்ஸ் எத்தனை காலேஜா வேணா இருக்கட்டும், 45 டிபார்ட்மெண்ட்ஸ்க்காவது நீங்க போட்டா மட்டும்தான், ஐ மீன் உங்க கட் ஆஃப் ரேஞ்சுக்கு இருக்கிற 45 டிபார்ட்மெண்ட்ஸ் போட்டா மட்டும்தான் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கு தேவைப்படுற காலேஜஸ் என்னென்னங்கிறது என்னோட விஷயம்ல நான் சொல்லிட்டேன். இனி அடுத்த செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்க்கு நான் சொல்லிடுறேன், அடுத்த வர வீடியோஸ்ல கண்டிப்பா போடுறேன், தேர்டுக்கும் போடுறேன், ஃபோர்த்துக்கும் போட ட்ரை பண்றேன். இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் பசங்களுக்கு இதுதான் முக்கியமான விஷயம், இது எல்லாத்துக்கும் பொருந்தும். எவ்வளவு நாள் ப்ரோ டைம் சாய்ஸ் ஃபில்லிங் கேட்டீங்கன்னா இன்னைக்கு காலையில ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்குலாம் முடிச்சிடணும், இல்லாட்டி 5 மணிக்கு மேல அதுவே லாக் ஆயிரும்.
சோ மேக்சிமம் அதுக்குள்ள நீங்க எல்லா விஷயத்தையும் பண்ணும். ஜீரோ ப்ரோ பத்தின விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியாட்டி ஜீரோ ப்ரோ மூலமா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க சாய்ஸ் பண்ணிக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த சாய்ஸ் பில்லிங்லாம் முடிச்சுன்னா அடுத்த நாளே டெனன்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துடும். இந்த காலேஜ் வந்திருக்கு, பிஎஸ்சியில இசிஇ கிடைச்சிருக்கு, எடுத்துக்கிறீங்களான்னு கேட்பாங்க. எடுத்துக்கிறேன்னா அதுக்கு அடுத்த நாளே வந்து கன்ஃபார்ம் ஆகி வந்துடும். தென் உடனே உங்களை சீக்கிரமா போய் காலேஜ்ல போய் பணத்தை கட்டி சேர்ந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு நவம்பர் ஒண்ணுக்குள்ள வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் தென் ஒருவேளை எனக்கு வேணாம்னு சொன்னீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் மூவ் ஆவீங்க. சோ இதுதான் இந்த விஷயம் தான் நடக்கும். சோ ஓவராலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோல ஒரு சில விஷயங்களா நான் கிளியரா சொல்லியிருக்கேன். இனிமே நம்ம சேனல நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணா கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி போட ட்ரை பண்றேன். அண்டில் தென் வேற ஒரு வீடியோல வேற ஒரு விஷயத்தை பத்தி பேச வரைக்கும் சைனிங் ஆஃப் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.